அனைத்து தரப்பு மக்களும், ஏழை மக்கள், நடுத்தர மக்கள், விவசாயிகள், கூலி தொழிலாளர்கள், நடுத்தர மக்கள், பிசினஸ்மேன், எல்லாருமே ஒட்டுமொத்தமாக நல்லாதான் ஆட்சி பண்ணாரு சொல்லி ஒட்டுமொத்தமாக பாராட்டக்கூடிய ஆட்சியை நடத்தி கொண்டிருக்கோம். எடப்பாடி கரும்பு காட்டுக்குள்ள காங்கிரஸ் போட்டு நடந்து போறாங்க, போய் வயல இறங்கி நாட்டு நடந்து அவருக்கு தெரியும் எல்லாமே. அது மட்டுமல்ல, விவசாயிகளுக்காக இன்னைக்கு பல்வேறு தோட்டங்களை கொண்டவர் எடப்பாடி. விவசாயிக்கு முக்கியத்துவம் கொடுத்து என்னென்ன திட்டங்கள் தேவையோ, விவசாயிகள் என்னென்ன எதிர்பார்க்கிறதோ அத்தனையும் போகிறாரோ நடப்பாடுகள். அதனால தான் இன்றைக்கி இயற்கையே வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து இன்னைக்கு மேட்டூர் டேம் இன்னைக்கு திருவள்ளியில் இருக்கிறது சாரு, பவானி டேம் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா, நம்ம கோவை மாவட்டம் பார்த்தீங்கன்னா எல்லா பக்கமே குடிமராமத்து என்ற அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்து இதெல்லாம் இவங்க பண்ணியிருக்க வேண்டியதானே. கரிகாட்சியோடன் காலத்திலிருந்து குடிமராமத்து திட்டத்தை மீண்டும் தற்போதைய கரிகாட்சியோடராக நடப்பாடியார் அவர்கள் திட்டத்தை கொண்டு வந்து எல்லா பக்கமும் அதிகமாக இன்றைக்கு ஸ்டோரேஜ் ஆகும். வாய்ந்தோட உதாரணம் முருகே தண்ணி, எல்லா குளங்கள் ஏரியெல்லாம் கூடுதலாக தண்ணி தேங்க தண்ணி நிறைஞ்சிருக்கு. இயற்கையாக அவருக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணு. என்னென்னா முகஸ்டாலுக்கு என்ன பயம்னா, எப்போ ஓபிஎஸ் அண்ணா வந்து 2021 முதலமைச்சர் வேட்பாளர் அந்த எடப்பாடி வந்து அறிவித்தாரோ அன்னைக்கு இப்படி ஒரு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லி இதை கொண்டு வந்தது எடப்பாடியார் அவர்கள். கவர்னர் போயிட்டு இப்படி ஒரு வாய்ப்புகள் ஏழை மாணவர்களுக்கு, இன்றைக்கு அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு இருக்குது என்று இன்றைக்கு அதை கொண்டு வந்தவர் அற்புதமான முதலமைச்சர் எடப்பாடி அவர்கள். அத அவர் எப்படி அறிவித்தார்? ஆகவே இன்றைக்கு 2021 மீண்டும் அந்த எடப்பாடியார் அவர்கள் முதலமைச்சராவது உறுதி மக்களும் ஏற்றுக்கொண்ட முதலமைச்சர் நேரடியாக தன்னுடைய உயிரை திட்டமிடம் அறிவித்து தமிழ்நாட்டு மக்களுடைய உயிர் முக்கியம், நலன் முக்கியம் என்று ஒவ்வொரு மாவட்டமாக போய் கொரோனா தடுப்பு நடவடிக்கை எடுத்து திட்டங்களை ஆய்வு செய்து தொடர்ந்து எந்த சூழ்நிலையிலும் இன்றைக்கு மக்களுக்காக இயங்கிக் கொண்டவர் எடப்பாடியார் அவர்கள். ஆகவே 2021 மீண்டும் முதலமைச்சர் உறுதி. இதனால தான் இந்த பயத்தில் தான் காலம் கேட்டார்.